கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜமாணிக்கம் சித்த மருத்துவன். உங்களுக்கு இப்பவும் எளிமையான முறையில் வீட்டிலேயே நமக்கு நாமே செய்துக்கிற மாதிரியான ஒரு மருத்துவ முறைகளை எளிய முறையில் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இப்போது இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோன்னா, காது வலி வந்து சீதளம், காது வந்து நம்ம நீர் எந்த நேரமும் காதுக்குள்ளே நீர் தங்கி அதுவே நீர் வந்து அங்கே தேக்கமாக இருந்து உங்களுக்கு சீதளம் ஒரு சீர் மாதிரி மாறி புண்ணா மாதிரி உங்களுக்கு எந்த நேரம் வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். காதுலேருந்து ஒரு நீர் வடியும், கொஞ்சம் மஞ்சள் கலரில் வரும், சிறு சிகப்பு கலந்த மாதிரி வடியும். ரொம்ப சிலருக்கு நீர்த்தன்மையாக இருக்கும், சிலருக்கு கெட்டியாகவும் வரும், ரொம்ப துர்நாற்றம் வீசும். இனி எந்த நேரமும் அது நிற்காமல் இருந்துக்கிட்டே இருக்கும். வலி ரொம்ப வலி, தூங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். இது சீதளம் நீர் சேர்ந்து வர்றது. சிலர் நம்ம அந்த காதலில் அழுக்கு எடுக்கிறன்னிட்டு பஞ்சு காட்டன் யூஸ் பண்ணாமல் உபயோகப்படுத்தாமல் நமக்கு குச்சி சில இருந்து கம்பி மாதிரி ஒரு முரடான ஒரு பொருளை வச்சு நம்ம காதை சுத்தம் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு குத்திடும், உள்ளுக்குள்ளே குத்திட்டு அந்த செவிப்பறை குத்திட்டு புண்ணாயிடும். அப்படி புண்ணு இருந்தாலும் காதல் வந்து உங்களுக்கு வலி இருக்கும், வலி அதிகமாக இருக்கும். அந்த புண்ணுனாலேயும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நீர் கசிவு இருக்கும், புண்ணு வந்து ஆறாத இருக்கும். அந்த தொந்தரவுனாலையும் உங்களுக்கு காது வலி இருந்துக்கிட்டே இருக்கும். வலிங்கிறது ரொம்ப துடிக்கிற மாதிரி இருக்கும், தூங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். இந்த சீழ் வந்து சில நேரங்களில் மறந்து விடுவாங்க, ஒரு கொஞ்ச நாள் கட்டுப்படும், ஒரு வாரத்துக்கு நிற்கும், திரும்ப கொஞ்ச நாள் ஆனால் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்னென்னா, அந்த உள்ளுக்குற புண் முழுமையாக ஆறலை, அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் புண்ணு வந்து சுத்தமாக ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு அது நின்றுடும். நம்ம மருந்து விடும்போது மேலோட்டமாக ஆறி இருக்கும், ஒரு பக்கு மாதிரி லேயர் மறைஞ்சிருக்கும், அது மறுபடியும் உங்களுக்கு பழையபடி ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த மாதிரி வலி இருக்கிறவங்களுக்கு நாள்படன்னா மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட இந்த காது சீழ் வழிகிறதுல அவஸ்தப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம வீட்டு மருத்துவத்திலே நமக்கு நாம வந்து எளிதாக ஒரு தீர்வு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கே நம்ம வீட்டில் வைத்தியம் பண்ணிக்கணும்னா எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சாறு பிழிஞ்சிக்கங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு பழம் போகிறோம், ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சு விட்டுடுங்க. லேசாக அதில் சூடு பண்ணுங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் பூண்டு ஒரு மூணு பல்லோட சைஸ் பொறுத்து, கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு மூணு பல் போகிறோம், சின்னதாக இருந்தால் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் போகிறோம், ஒரு சின்ன துண்டு வசம்பூ. இது அப்படியே சூடு பண்ணுங்கள். அந்த எலுமிச்சை சாறு கொஞ்சம் மெழுகு பதமாக சுண்டுற சாறு வந்து ஆவிய போகிற அளவுக்கு, எண்ணெய் பதமாக நிற்கிற அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா அந்த எலுமிச்சை சாரோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு எண்ணெய் நிற்கும். இதை நல்லா ஆற வச்சு பத்திரமாக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு ஒரு சொட்டு விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாலும் நாளடைவில் வந்து அந்த புண்ணு சுத்தமாக ஆறிடும், படிப்படியாக சீழ் வர்றது நின்றுடும். ஒரு ஒரு இரவில் வந்துடுச்சு, தவிர்க்க முடியல, எமர்ஜென்சி, அந்த நேரத்துக்கு போகணும், எதுவும் வசம்பு எதுவும் எலுமிச்சம்பழம் அந்நேத்துக்கு ரெடி பண்ண முடியலைன்னா நீங்கள் வெறுமனே நல்லெண்ணெயில் ஒரு பூண்டு போட்டு உடனடியாக பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதுவும் யூஸ் ஆகும். அந்த நீர்த்தன்மை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே சூடு பண்ணி ஆற வச்சு அந்த எண்ணெய் விட்டுக்கலாம். வில்வப்பழம் கிடைச்சிதுன்னா உங்களுக்கு கோவிலில் எங்கேயாவது வில்வப்பழம் கிடைச்சுன்னா அந்த சதையை மட்டும் எடுத்து நல்லெண்ணெயில் நீங்கள் காய்ச்சிக்கணும். இது எப்போவுமே கைவசம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வில்வப்பழம் சதையை நல்லெண்ணெயில் காய்ச்சி சிறு தீ, எந்த பொருள் எண்ணெயும் ஒரு மருந்து காய்ச்சினாலும் சிறு தீயில் தான் காய்ச்சணும். வேகமாக எரிஞ்சு கருக விடக்கூடாது. நம்ம போடக்கூடிய பொருளில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் காய்ச்சினா போகிறோம். மிதமான தீயில் அதில் விட்ட ஈரம் போனால் போகிறோம். ஈரத்தோடு இருந்தால் எண்ணெய் கெட்டுடும். அந்த எண்ணெய் கெடாத அளவுக்கு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு சத்தும் அதில் எண்ணெயில் சேர்ந்துடும். அந்த பதத்தில் இறக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம காது சுத்தம் பண்ணுறதுக்கும் ஒரு ரெண்டு சொட்டு விட்டுக்கிட்டு வரலாம்.
விட்டுட்டு நீங்கள் காட்டன் அந்த பட்ஸ் பஞ்சில் தான் நீங்கள் வந்து அதை மென்மையாக தான் தொடச்சி சரி பண்ணணும். இது நமக்கு நாம ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. இயற்கையாகவே நீர் சேர்ந்து வரக்கூடிய வலிக்கும் இந்த சீழ் நாள்பட்ட சீழ் வடித்தலுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. நாளை வேறு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.